கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு தருணத்தில் நம்மளுடைய முன்னாள் சுதந்திர வீரர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய மரியாதை கலந்த ஒரு சல்யூட்டோட ஆரம்பிக்கலாம். இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவே நம்மளுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வரும். இப்போ வந்து நம்ம சுதந்திரமாக இருக்கிறோன்னா நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்கிறோம், இல்லை ஒரு பிடிச்ச இடத்துக்கு போகிறோன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த சுதந்திரம். ஆனால் இந்த சுதந்திர தினத்தை அன்னைக்கு நம்மளுக்கு என்னென்ன விஷயம்லாம் ஞாபகம் வரும்னா, ஸ்கூலில் ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுவாங்க, சூப்பராக சாக்லேட் கொடுப்பாங்க, அப்புறமா ஒரு சூப்பரான ஒரு டிவியில் ஒரு ஷோ பார்ப்போம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தாலும், இன்றைக்கி இந்த டேவோட சூப்பர் ஹீரோஸ் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இராணுவ வீரர்கள் தான். இராணுவ வீரர்கள் நம்ம எடுக்கிறப்போ 365 நாளில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளோட ஞாபகத்திலே இருப்பாங்க. ஒன்று குடியரசு தினம், இன்னொன்று சுதந்திர தினம், அதை தாண்டி எங்கேயாவது ஒரு பாம் பிளாஸ்ட், அப்படி இல்லைன்னா அவங்கள பற்றின ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ஒரு பேச்சில் மட்டும்தான் அவங்க ஞாபகத்தில் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கமாண்ட் பேட்டுக்கு தான் வந்திருக்கும். ஸோ அது நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ பேட்டையாக மாறி ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும்தான் சுதந்திரத்துக்கு முன்னாடி மிலிட்ரி ஆர்ம் போர்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்மளோட இந்தியாவும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம்தான். இந்த கிராமத்தோட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண் மகன் வாரிசுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இராணுவத்தில் நம்மளுக்காக பணிபுரிஞ்சிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த ஒரு சிறப்பான நாளில் நிறைய சூப்பர் ஹீரோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய குடும்பத்துக்கு போயிட்டு இராணுவ வீரர்களையும் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க இராணுவ வீரர்களை எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்கன்ற விஷயம்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இராணுவ பேட்டோட சூப்பர் ஹீரோ தான் இருக்கார். ஸோ இப்போ வந்து சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி மேன், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோ. எப்படி இருக்கீங்க மிஸ்டர் ஜெயன்? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், உங்களை இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டேல பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வெக்கேஷனில் இருக்கீங்களா? இது 1 month சிஎல் கேஷுவல் லீவ். இது வந்து ஒரு கேஷுவல் லீவ். சர்வீஸில் இருக்கிறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட மிஸ்ஸிங் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்? நம்ம வீட்டிலேருந்து போயிட்டு அங்கே இருக்கிறீங்க, ஸோ இந்த 1 month லீவுக்காக நிறைய நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி ஸோ அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணுறதுனா நம்ம வீடு, அடுத்தது நம்ம ஊர். இதுதான் ஃபஸ்ட்டு எல்லாருமே நம்ம ஊரை விட்டு வெளியே போயிருக்கவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஓகே, இருந்தாலும் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு என்னென்ன சொல்ல வரதுன்னா, நாங்கள் இராணுவ பேட்டனில் ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2500-3000 பேர் சர்வீஸில் இருக்கோம். ஓகே, எந்த சைடில் நாங்கள் போய் சர்வீஸ் பண்ணாலும் அங்கே மினிமம் ஒரு 10 பேராவது இராணுவ பேட்டைக்காரர் இருப்பாங்க. ஊருக்காரன்னு ஒருத்தர் இருப்பாங்க. நம்மளுக்கு இராணுவ பேட்டை எப்படி ஒரு வீடோ அதுமாரி இராணுவம் ஒரு வீடு ஆகிடுச்சு. காரணம் என்னன்னா, நம்ம இராணுவ பேட்டையில் இருக்கவங்க எல்லோரும் கண்டிப்பாக ஒரு 10 பேராக இருக்கிறதுனால எங்களுக்கு அதுவும் ஒரு வீடு தான், இதுவும் ஒரு வீடு தான். ஸோ அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மைல்டாக ஒரு மிஸ்ஸிங் என்னென்னா வீடு ஊர் அவ்வளோதான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போது எங்கான ஒரு சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் தான், இப்போ நம்ம மிலிட்ரியில் ஜாயின் பண்ணோன்னா அவங்களோட பேஸில் என்ன இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. பட் இங்கே இராணுவ பேட்டை அப்படின்றப்ப ஜென்ரேஷன் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க ஆர்மிக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு மிலிட்ரி ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணோன்னா அவங்களோட ப்ரொசீஜர் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்துட்டு ஃபஸ்ட்டு 10+2 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th நம்ம கிளர்க்கு அது மாதிரி போனோம்னா ஒரு 50% இருக்கணும். ஓகே, ஜிடி ஜென்ரல் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிடி அப்படி அதை போனோம்னா ஒரு 45 10th ஓகே 45 அபவ் இருக்கணும். இவ்வளோ இருந்தால் போதும். மற்ற ஃபிசிக்கல் மெடிக்கல்லையும் ஃபிட்டாக இருக்கணும். ஃபிசிக்கல் மட்டும் கூடாது, மெடிக்கல் அண்டு குவாலிஃபிகேஷனில் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் யார் ஒன்றாலும் நம்ம வந்து ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணலாம். இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு குவாலிட்டிஸ் மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டாலே அது போதும். ஆனால் ஸ்கூலில் படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்சிசியே வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்மிக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க. ஸோ என்சிசி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆர்மி பர்சனுக்கு? ஆர்மினா வந்து டிஸ்பிளின், அந்த டிஸ்பிளின்ன்றது வந்து என்சிசியில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 70% கவர் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ஆர்மியில் எங்கே போனாலும் டிசிப்ளினோடு தான் போகணும். அந்த டிசிப்ளின் வந்து என்சிசியில் கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கூலில் இருக்க பசங்களுக்கு என்சிசி கற்றுக் கொடுக்குறதுனால அவங்க ஆர்மி ஜாயின் பண்ண சொல்ல அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாமில் ஒரு 10 marks கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அடிஷ்னல் வெயிட்டேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது வந்து நம்மளோட என்சிசியாக இருக்கும். ஆமாம், ஆனால் பொதுவாக வெளியே வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆர்மி பர்சனோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப வந்து ஹார்டான ஒரு லைஃபாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்றது ஒன்று பெருசாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் அப்படிலாம் இருக்கிறப்போ ஸோ உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு சில வீட்டில் ஊரில் ஏதாவது ஒரு விசேஷம்னா நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம், வர முடியாத சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் அங்கே வந்துட்டு நம்ம நாட்டுக்காக கஷ்டப்படுறோன்னு சொல்ல அது வந்து அந்த ஃபீலிங்கு இந்த ஃபீலிங்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியறதில்ல. அதெல்லாம் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அதை ஒன்றும் அவ்வளோ திங்க் பண்ணிக்க மாட்டோம். ஓகே, அந்த ஒரு நாள் வீட்டில் விசேஷம் இல்லை ஊரில் விசேஷம்னா அந்த ஒரு நாள் லைட்டாக வருத்தப்படுவோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு அது டெய்லி ரொட்டீன் எங்களுக்கு, அது அப்படியே ரொட்டீன் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, உங்களோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னு பார்க்குறப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்மி பர்சனோட ஒர்க் என்ன இருக்கும்னா, ஒரு போர் நடக்கிறப்போ அந்த போருக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்மளை வந்து ரெஸ்கியூ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து ஆர்மி பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட டெய்லி ரொட்டீன் அப்போ எப்படி இருக்கும்? வார தவிர்த்து என்னென்னா, காலையில் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துருவோம், 5 மணிக்கு எழுந்துருவோம். எழுந்து நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் என்னவோ அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ட்ரைனிங் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன நம்மளுடைய ட்ரேடு என்னவோ, அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரி இருக்கும். அவங்கவுங்க ட்ரைனிங் 8 o'clock 12:40 வரைக்கும் ஓகே அவங்களது. அந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிறகு ஈவினிங் வந்து எல்லோரும் கேம் விளையாடுவோம். ஓகே, ஈவினிங் வந்துட்டு நெக்ஸ்ட் மார்னிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரோல் கால்னு சொல்லுவோம், அதை ஓகே அது வந்து கவர் பண்ணிடுவாங்க ஈவினிங்கு. அதுக்கப்புறமா நம்ம ரிலாக்ஸ் தான். ஓகே, இது இல்லாமல் நைட்டில் அவங்கவுங்களுக்கு டியூட்டி ஒன் டே விட்டு ஒன் டே வரும். அவங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துட்ருப்பாங்க, அவங்க வந்து நைட் டியூட்டி பார்த்தா ஆகணும். அது வந்து அவங்க அவங்கவுங்க ஏரியாவில் அது வந்து கொடுத்துட்ருப்பாங்க, அதில் நம்ம வந்து நைட் டியூட்டி பார்த்தா ஆகணும். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜாயினிங் அது எப்படி இருந்தது? என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இராணுவ பேட்டிலேருந்து போயிருந்தாலும் வந்து ஒரு மிலிட்ரி ஃபேமிலியிலேருந்து போயிருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீலாக தான் இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸாக்ட் ஃபீலிங் அன்றைக்கி எப்படி இருந்தது? எக்ஸாக்ட் ஃபீலிங்னா டோட்டலாக வந்துட்டு நான் இங்கே வெளியிருந்து பார்க்குறதுக்கும் உள்ளே போய் பார்க்குறதுக்கும் டோட்டல் டிஃப்ரென்ஸ். வெளியிருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஆர்மினா ஜாலியான பர்சன், லீவ் வந்தால் அவங்க ஜாலியாக இருப்பாங்க, அது மாதிரி தான் ஆர்மிலேயும் இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க, நானும் நினச்சேன். ஆனால் அங்கே உள்ளே போய் பார்த்த பிறகு தான் அந்த ட்ரைனிங் ப்ரொசீஜர், டிசிப்ளின், அங்கே ஒருத்தர்கிட்ட பேசணும், அது அந்தனுடைய டிசிப்ளின் எல்லாம் பார்க்க சொல்ல டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நானே என்ன நினச்சிட்டேன்னா, இது எங்கேயோ வேறு எங்கேயோ வந்துட்டோம் அது போல் நினச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஆர்மினா டிசிப்ளின். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயோ, நம்மளாம் ஒரு பீரியட் இந்த பிடி சார் கிட்டேருந்து எஸ்கேப் ஆனாலே போதண்டா அப்படின்னு இருக்கப்போ அங்கே நம்மளை சுற்றி அவ்வளோ பேர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் இருக்கும். எனவே தேங்க்யூ ஸோ மச் ஜெகன் ஃபார் பீங்க அண்ட் தொடர்ந்து எங்களுக்காக நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்ததில் எங்களுக்கும் ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ விஷிங் யூ வெரி குட் லக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.